உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் அந்த செங்கதிர் வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்று முறை மருத்துவர், ரெய்கி ஹீலர், மலர் மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், டேரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-5. வணக்கம்மா நற்பவி, ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்மா நற்பவி. நற்பவி நற்பவி, வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சனக்கரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லை இல்லாத பேராற்றலுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா, நாங்க எல்லாருமேமா நல்ல செல்வ செழிப்போட நிறைவான சந்தோஷத்தோட உங்க வெற்றி எங்க வெற்றி இல்ல அப்படிப்பட்ட அபார வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கைய சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழணும். அதற்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா. நிச்சயமா, எந்த விஷயத்துல நமக்கு நிறைவு வேணுமோ அந்த விஷயம் நிறைவாக இருப்பதாக ஒரு கற்பனையான வாழ்க்கையை கொண்டு வரும்போது நிச்சயமா எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியின் அடிப்படையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு செய்து கொடுக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்துல நிறைவு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுய பிரகடனம், நமக்குள்ள ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். என்ன எந்த விஷயத்துல நம்ம என்ன மைனஸா இருக்கோம், அதை எப்படி நம்ம பிளஸ்ஸா பண்ணும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு நோக்கத்தோட கொண்டு நம்மளோட எண்ணங்களை கொண்டு போகும்போது நிச்சயமா நிறைவான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை. செழிப்பு அப்படிங்கிறது என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும் ஒவ்வொரு இல்லங்களிலுமே. அப்ப இதுக்கு தேவை நம்மளோட எண்ணம் தான். எண்ணத்தை சரி செய்தால் வாஸ்து சரியாகும், ஜோதிடம் சரியாகும், அமோகமான வாழ்க்கை கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். நற்பவி. வரம் போன்ற தகவல் சொன்னீங்கம்மா. எண்ணம் அது திண்ணமானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதம்மா. ஆனா நாங்க வந்து எண்ணத்தை வந்து ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் பலதரப்பட்ட டைவர்ஷன்ஸ் வருது. இதற்கு ஏதாவது டிப் ஃபார் தி டே கொடுங்களேன். நிச்சயமா, ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறது 21 days, அதாவது 21 நாள் உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் நிறைவா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த ஒரு மஞ்சள் கலர் பேப்பர்ல சிகப்பு மையினால எழுதுங்க. எனக்கு திருமணம் நடந்தது, எனக்கு குழந்தை கிடைத்து விட்டது, நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது, எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, எனது செல்வம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது, எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இது போல பாசிட்டிவா நீங்க எழுதுங்க, நேர்மறையா எழுத ஆரம்பிங்க. அதற்குண்டான வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வாங்க. இந்த வெற்றி கனிய பிரபஞ்சம் உங்க மடியில கொண்டு வந்து கொடுக்கும் வைக்கும். அதனால வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எண்ணம். எண்ணத்தை தூய்மையா வச்சுக்கணும். சுய பிரகடனம் நமக்கு வந்து சுய பரிசோதனை. நம்ம எந்த இடத்துல தவறு பண்றோங்கிறத சரி பண்ணணும். இதை பண்ணும் போது நிச்சயமா பிரபஞ்சம் இயற்கை நமக்கு சகல விதத்திலையும் உதவி பண்ணும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, நீங்க சொன்னதை கேட்கும் போதே நாங்க எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்குள்ள வருதுமா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், நாங்க தொட்டி தாலுக்கல இருந்து ரவி பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் தம்பி, நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம், உங்க நிகழ்ச்சி வந்து இதுல யூடியூப்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் மேடம். நல்லது தம்பி, சொல்லுங்க. நாங்க தொட்டி இந்த அளவுக்கு கொலக்கடியில இருந்து ரவி பேசுறோம் மேடம். இது நற்பேவி நற்பேவின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேங்க மேடம். பூஜை எந்த இடத்துல வைக்கணும் மேடம்? வீட்டுல. நீங்க எந்த இடத்துல இப்ப வச்சிருக்கீங்க பூஜை அறை? ஏற்கனவே பழனி மூலையில வச்சிருக்கேன் மேடம், தென் மேற்குல வச்சிருக்கேன் மேடம். சரி, அது மாத்திருங்க தம்பி. ஒன்னா வந்து தென்கிழக்கு அக்னி மூலைக்கு மாத்துங்க, அல்லது வடமேற்கு வாயு மூலைக்கு மாத்துங்க. மிக சிறப்படைய வாழ்த்துக்கள். நிம்மதியான வாழ்க்கை காத்திருக்கிறது. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க?
ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ரத்னா பேசுறேன் மேடம், திண்டுக்கல்ல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் ரத்னா, சொல்லுங்கம்மா. நற்பவி நற்பவி மேடம், மேடம் நான் ஹால்ல வந்து ஒரு 10 அடிக்கு பெருமாள் ஆண்டாள் போட்டோ வச்சிருக்கேன், வாசப்படிக்கு நேரா கிழக்கு பார்த்து. சரி, அது வைக்கலாங்கம்மா மேடம்? எந்த வீட்டோட எந்த பகுதியில வச்சிருக்கீங்க? வடமேற்குல? வடமேற்கு, வடமே வடகிழக்குல வந்து வச்சிருக்கேங்க மேடம். வடகிழக்குல இருந்தா வடமேற்குக்கு மாத்திக்கங்கம்மா. ஓகேங்க மேடம். ஏன்னா பூஜை ரூம் தனியா இருக்கேங்க மேடம். இது வந்துட்டு என் வாசப்படி கிழக்கு பார்த்து இருக்கு, வட கிழக்குல தான் நான் வச்சிருக்கேன். பூஜை ரூம்ல வைக்கிற வச்சு அதுக்கு ஆராதனைகள் அதுக்கு வந்து பண்றதுதான் எப்பவுமே சிறப்பு. இது ஒரு அலங்கார பொருளா நீங்க வந்து பெருமாளையும் தாயாரையும் வைக்கிறத விட பூஜை ரூம்ல வச்சு அதுக்குண்டான பூஜைகளை நிறைவா பண்ணுங்க, படமேற்குல வச்சு பண்ணுங்கம்மா, மிக சிறப்பான வாழ்க்கை காலத்தில் இருக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? என் பேர் திலீபாய்ங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. எறும்பு வந்துட்டே இருக்குமா, அது என்னன்னு தெரியல. எங்க எறும்பு வந்து கேள்வி கேட்டுட்டீங்க, பதில உள்வாங்குங்க. அதாவது எறும்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னா முன்னோர்களுக்கு நீங்க சரியான பிரார்த்தங்கள் கொடுக்கல அப்படிங்கறது அர்த்தம். அப்ப வந்து இப்ப வந்து உடனே வந்து அதுக்குண்டான முன்னோர் வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க. உங்க வீட்டோட வாசல் படியில ஒவ்வொரு நாளும் காலையில அதிக 6 to 7 சர்க்கரையும் அரிசியும் கலந்து ஒரு சின்ன ஒரு கப்ல வைங்க. அந்த அரிசியை அந்த முன்னோர்கள் வந்து உங்க வாசல்படியில எறும்புகளா காத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உணவுகளை அந்த எறும்புகளுக்கு கொடுங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் வரும். தொடர்ந்து முன்னோர் வழிபாடுகள், திதி கொடுக்கறது, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க. ஏழை பிராமணர்களுக்கு ஆடை தானங்கள், பணம், இது மாதிரி உதவிகளை பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. முன்னோர்கள் நம்மளுக்கு தேடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம், என்னோட பேர் செல்வம். செல்வம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. மேடம், நான் கால் டாக்ஸி டிரைவரா இருக்கேன். மாசம் 40,000-50,000 சம்பாதிக்கிறேன் மேடம். ஆனா எந்த பணமும் கையில நிக்க மாட்டேங்குது மேடம். வீடு, நீங்க குடியிருக்கிற வீடு சொந்த வீடுங்களா வாடகை வீடா? வாடகை வீடு மேடம், வாடகை வீடு. இந்த வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கீங்க? கிட்டத்தட்ட இப்ப ஒரு 1 வருஷமா இருக்கு மேடம், 1.5 வருஷமா இருக்கு. இந்த பணம் தங்காத விஷயம் எவ்வளவு நாளா நடக்குது? ஆரம்பத்துல இருந்தேதான் மேடம். இப்ப சொந்தீங்களா? 2 வருஷமா. சொல்லுங்க. இந்த வீடு கொஞ்சம் மாத்திக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட எண்ணங்கள்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, 1 கோடி கேளுங்க. இது எல்லை இல்லாத பேராற்றல், நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும். அதற்குண்டான உழைப்பு, அதற்குண்டான நேர்மை, அதற்குண்டான ஒழுக்கம், இந்த 3 விஷயத்தையும் நீங்க கொண்டு வந்துட்டு நீங்க வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்கும் போது நிச்சயமா பணம் கிடைக்கும், பணம் தங்கும். இந்த 2 விஷயமே நிச்சயமா நடக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடா பிரதானமா வச்சுக்கோங்க. செந்தில் ஆண்டவன் துணையோட வாழ்க்கையில நிச்சயமா நீங்க அடுத்த கட்டம் போவீங்க. நன்றி, வாழ்க செழிப்புடன். அம்மா, எண்ணம் வாழ்க்கை, எண்ணம் நல்லா இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொன்னீங்க, ஓகே. வாஸ்து வாழ்க்கை, சரியான வாஸ்து இருந்தா வாழ்க்கை சிறக்கும் சொன்னீங்க, ஓகே. ஆனா அது எண்ணத்துக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் உண்டா? நிச்சயமா, நான் ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கறதுனால எனக்கு சந்தேகமே கிடையாது. வாஸ்து சரியா இருந்தா நிச்சயமா வாழ்க்கை சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியா நான் சொல்லுவேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி கால் பண்ண ஒரு காலர் கேக்குறாங்க, எனக்கு வந்து பணமே வரமாட்டேங்குது, வந்தாலும் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப ஒரு வீட்டுக்கு நேரடியா நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷனுக்காக போறோம் அப்படின்னா, அப்ப அந்த பண வரவை தடுக்கக்கூடிய வாஸ்து பகுதி எது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதை கரெக்ட் பண்றோம். பிளஸ் வந்து பணம் தங்கல அப்படிங்கும் போது அதுக்குண்டான பகுதியை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், கன்சல்டேஷன்ல சொல்றோம். ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வேணும், அதுக்கு மேல பணம் வேணும், அதுக்கு மேல பிராப்தம் வேணும். இந்த 3 விஷயம் இருந்தாதான் அந்த வீடு வாஸ்துப்படி மாறும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்சல்டேஷன்ல உடனே அடுத்த டெக்னிக்கை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். என்னன்னா, இப்ப பண வரவை தடை பண்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பிரபஞ்சத்தோட அலைவரிசைக்கு அவங்களோட எண்ணங்களை கொண்டு போற விஷயங்கள், குரோபவி நம்பர்ஸ்,
இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நேரடியான நம்ம கன்சல்டேஷனுக்கு போகும்போது சொல்லி கொடுக்கும்போது சிம்பிளா ஒரு நம்பர் சொல்லி கொடுத்துட்டு வரேன், ஒரு நாளைக்கு 45 டேஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% சக்சஸ். உடனடியா அவங்களுக்கு அந்த பண வரவுல இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது, அந்த வீடு வாஸ்துப்படி மாறுது, செழிப்பான வாழ்க்கை வாழ்றாங்க. இதுதான் நம்ம ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட ஒரு ஹைலைட் ஆன விஷயம். இதுல கூடவே இந்த நற்பவி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல நம்மளோட நேயர்கள் உலகம் முழுக்க இருக்கிறவங்க, என்னோட யூடியூப் சேனல் நற்பவி சரவணாதேவி சேனல் பாக்குறவங்க எல்லாருமே இன்னைக்கு நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு இந்த நற்பவியை நம்பி சொல்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில அச்சக்கட்ட வளர்ச்சி கொண்டு போயிட்டு இருக்கு இறையாற்று. இதனால வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே வாஸ்து அப்படி வாஸ்துங்கிறது உண்மை, அந்த வாஸ்து சரி பண்ற பிராப்தத்தை கொடுக்கறதுக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட எண்ணத்துல மாற்றம் வருது. ஒரு நம்பர் சொல்லி ஒரு 45 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அதாவது இந்த நம்பர்ஸ் எழுதுனா பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும், நம்ம வீடு வாஸ்துப்படி மாறும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு உட்கார வச்சாச்சு. நிச்சயமா அது வந்து பிரபஞ்சத்திற்கு அந்த செய்தி கடத்தப்படும், அந்த செய்திய உண்மையாக மாற்றக்கூடிய வல்லமை எல்லை இல்லாத பேராற்றல் பிரபஞ்சத்திற்கு இருக்கு. அப்ப அந்த இடத்துல சரியான ஒரு தீர்வை நம்மளால 100% போற இடங்கள்ல எல்லாம் மிராக்கிள் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ரகசியமே இதுதான். இது எல்லாருமே பயன்படுத்தி வாழ்க்கையில் செழிப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பலனை அனுபவி அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா முன்பு பேசிய ஒரு நேயர் சொன்னாங்க, வீட்டுல வந்து நிறைய எறும்பு வருது அப்படிங்க, அதுக்கு நீங்க சொன்னீங்க முன்னோர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க வீட்டு வாசல் படியில அப்படின்னு. அம்மா எறும்பு மட்டும் வந்தா பரவாயில்லம்மா, எங்க வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி பல்லி பூரா எல்லாமே வருதே, அதுக்கு என்னமா அர்த்தம்? அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு, வீட்டுக்குள்ள நிறைய பொருட்களை அடைச்சு வச்சிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல, இப்ப பாருங்க நவராத்திரி ஆரம்பம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூம் கிளீன் பண்ணுங்க, தேவையில்லாத பொருட்கள் என்னென்ன இருக்கும் 90 நாள் இப்ப தொடர்ந்து ஒரு இப்ப இன்னையில இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 90 நாள் வரைக்கும் நீங்க எந்த பொருளையாவது பயன்படுத்தாம இருந்தீங்களோ அந்த பொருளெல்லாம் வீட்டை விட்டு வெளியில எடுத்துருங்க. அடைச்சி வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ரொம்ப பழமையான பொருட்கள் ரொம்ப நம்ம ஞாபகார்த்தமா வச்சுக்கணும். 1-2 அதை அடிக்கடி சுத்தம் பண்ணி அதுக்கு அசைச்சு வச்சு இப்ப பார்வையில இருக்கிற மாதிரி வச்சு பாத்துக்கலாம். ஆனா வந்து அடைச்சி வைக்கிறது, தேவையில்லாத பொருட்களை சேகரிக்கிறது, ரொம்ப குப்பையா போட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி அதாவது ராகு கேதுவோட ஆதிக்கத்தை அதிகம் பண்ற விஷயம். இதெல்லாம் கிளியர் பண்ணினீங்கனாவே நிச்சயமா இந்த கரப்பாம்பூச்சி இந்த பல்லி இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நீங்களே மாற்றத்தை நீங்களே பாக்கலாம். சிந்திக்க வைக்கக்கூடிய அதே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங்மா. நற்பவி, யாரு பேசுறீங்க? நான் வந்து ரேகா, சேலத்துல இருந்து பேசுறேன் மேம். ரேகாமா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. மேம், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது மேம். சரிங்கம்மா, பிரச்சனையே தெரியல. திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு நார்மலா இருக்க இந்த திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போறோம், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிடுறாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இப்படியேதான் மேம் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல இருக்கிறது இல்ல, ஒரு மாதிரி வீடே வந்து கலையா இல்லாத மாதிரியே இருக்குது மேம். என்னாலையும் வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு என் உடம்பே வந்து ஒரு மாதிரி ஆயிருது மேம். ஒரு நாள் நல்லா இருக்கேன், ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லாத போயிருது. எப்படிதான் எனக்கு இந்த மாதிரி புதுசு புதுசா ஒவ்வொரு கம்ப்ளைண்டா வருது மேம் உடம்புல இருந்து? கஷ்டப்படாதீங்கம்மா, வீட்டோட தென்கிழக்கு பகுதி பாதிப்புள்ள பகுதிங்கம்மா. சொந்த வீடா இருந்தா அந்த வீட்டை வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு என்ன தென்கிழக்குல என்ன சரியில்லாம இருக்குங்கிறத பார்த்து அதை சரி பண்ணுங்க. வாடகை வீடா இருந்தா வீட்டை மாத்திருங்கம்மா. இது உங்களுக்கு சிறந்த இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல பெருமாபாளையத்துல உள்ள ஸ்ரீ ராமானுஜர் அந்த அதாவது உடையவரோட திருவடியை பிடிச்சிக்குங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும், உங்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, இயற்கை மருத்துவத்தின் துணையோட நிச்சயமா குணமாயி சிறப்பா இருப்பீங்கம்மா. வாழ்க ஆரோக்கியத்துடன். நன்றி நற்பவி. நற்பவி அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் பெருமாள். பெருமாள் சார், சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் பெருமாள். உடையவர் சொன்னோம், பெருமாள் வா சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க சார். சார் சொல்லுங்க, பேசுறேன் சார். சார் உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. பேசுறேன் மேடம். பெருமாள் மேடம், வீட்டுல குடும்பத்துல அடிக்கடி வந்து நோயினுடையவே இருக்குதுங்க மேடம். சரிங்க, என்ன எந்த கோயில் போனாலும் எதுவுமே பலன் தர மாட்டேங்குது மேடம். சரி, அதான் என்னன்னு கேட்கலாம் மேடம். நிச்சயமா
அதாவது கோயில் கோயில் இறைவன் பலன் தரமாட்டாருன்னு சொல்லி பலன் தரல அப்படின்னு சொல்லி இறைவனை குறை சொல்றதை விட்டுட்டு நீங்க எந்த விஷயத்துல வந்து குறைவா ஃபீல் பண்றீங்களோ அப்ப அந்த விஷயத்துல உங்களோட பங்குல நீங்க என்ன குறைவா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைவாக்குனீங்கன்னா நிச்சயமா இறைவா இறையாற்றல் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணும், இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணும். உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதி பாதிப்புள்ள பகுதி, அதை ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. நிச்சயமா ஆரோக்கியம் மேம்படும், சிறப்பான மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். இதுக்கு வந்து உங்களுக்கு காஞ்சி காமாட்சி வழிபாடு உங்களுக்கு இந்த விஷயத்துல இருந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்கறதா இருக்கும். அதனால இறையாற்றல் மேல நம்பிக்கை வைங்க. இறைவன் வந்து நமக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. உதவி வாங்கிக்க கூடிய சக்தியும் வாங்கிக்க கூடிய தகுதியும் நமக்கு இல்ல. அப்ப வந்து நம்மளோட தகுதியை உயர்த்தணும். அப்போ நிச்சயமா இறையாற்றல் எல்லாருக்கும் சமமா தான் உதவி பண்ணும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியான நபரா நாம மாறணும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி அழைப்பிற்கு நன்றி. அம்மா வாஸ்து குறித்து அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நாங்க எல்லாருமே சந்தோஷமான சிறப்பான செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்களை பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் சார்ந்த நன்றிகள். எல்லையில்லாத பேராற்றல் என் அன்பான பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.